வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானென நின்ற அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. எல்லாருக்கும் வணக்கம். நான் குரல் சொல்லி உமையால் மேய்மை. நான் இந்தியால காரைக்குடியில இருந்து வந்திருக்கேன். இந்த தமிழ் பள்ளியில பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையாவும் இருக்கு. அரண் வலியுறுத்தல். சிறப்பினும் செல்வமும் எனும் அறத்தினும் காக்கமும் எவனும் இருக்கு. அறத்தினும் காக்கமும் இல்லை அதனை மத்தலினும் இல்லை கேடு. ஒல்லும் வகையான் அரவினை ஓவாது செல்லும் பாயெல்லாம் செயல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தர ஆவல நீரபிற. அழுக்கார் அபாவிகள் இன்னா சொல்லாங்கும் இழுக்கார் இயன்ற தரம். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்துருவன் வாழ்நாள் வடையளிக்கால். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அன்றைவா மின்னாத அரஞ்சேகம் மற்றது கொன்றுங்கால் கொன்றாத்தனை. செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. இப்படிப்பட்ட குழப்பத்திலேயே நம்ம பிள்ளைங்களும் வளர்ந்துறாங்க. நம்ம அம்மா எம்மாக்கு
ஜாகிங் போகல, சைக்கிளிங் பண்ணல, டைட்டிங் பண்ணல, இப்படி எந்த எக்ஸசைஸ்மே பண்ணாமே அவங்க நல்லா இருக்கும். அது காரணம் அவங்களோட வாழ்க்கை முறையும் அவங்களோட சாப்பாட்டு முறையும் தான். பிக்க முடியாம பிச்சை இழுக்க முடியாம இழுத்து நம்ம இந்த பீஸாவை சாப்பிடுறோம். அப்படியே வாயே கிழிச்சிடும் போல, வாயை குழந்துக்கிட்ட அந்த பர்கர் தின்னாலே ஆச்சுன்னு திங்கிறோம். ஆனா இந்த மல்லிப்பூ மாதிரி இருக்கிற இட்லியும் இளம் தோசையும் பிடிக்க மாட்டேங்குது. குச்சி முட்டாய் குருவி ரொட்டையும் வடிவேல் காமெடியில மட்டுமே கேட்க முடியுது. ஆனா அது எப்படி இருக்கும் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சாக்கு ரேஸ், பல்லாங்குழி, கொக்கோ, கோலி, கில்லி, கும்மி, மரக்காட்சி, கல்யாணம், இதெல்லாம் சினிமா படங்களோட பேர் இல்ல, இதெல்லாம் மறந்து போன விளையாட்டு. ஆலங்குச்சி, பழைய சோறு, பனம்பழம், விறந்த பழம், நொங்கு வண்டி, நடை வண்டி, மாட்டு வண்டி, சீம்பா, பம்பரம், ஏற்பலகை, கமர்கட்டி, கோழி சுடா, பூவரசம், பீப்பி, அம்மிக்கல், ஆட்டுக்கல், மஞ்சப்பாய், சுருக்குப்பாய், பொன்வண்டு, சிட்டுக்குருவி, குயில்பாட்டு, இதெல்லாம் விளையாட்டு போயிடுச்சு, நாமளும் மறந்துட்டோம். அப்பா மேல ஏறி யான்சு வார்த்தைய, அப்பாவுக்கு நேரம் இல்ல, புள்ளைக்கு நேரம் இல்ல, உஞ்சால, உருமால, நாட்டால, நகரத்தால, கூட்டத்துல கூட்டி வச்சு பேசுங்க அப்படின்னு விளையாட நம்ம யாருக்குமே நேரம் இல்லை. நமக்கு பிரச்சனைன்னு வந்தாதான் சாமிக்கே அர்ச்சனை, நமக்கு பிரச்சனைன்னு வந்தாதான் சாமிக்கே அர்ச்சனை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பரபரப்பான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் பெரியவங்க வெளியிடப்பான்னு நம்ம கூடவே வச்சு நான் நல்லபடியா வாழ வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்து போகணும், அனுசரிச்சு போகணும், அப்ப தன் குடும்பம் குடும்பமாவே இருக்கும். நல்ல சாப்பாடுனா என்ன? அது நம்ம சாப்பிட்ட 3 மணி நேரத்துல சரிச்சிடணும், அப்படின்னாதான் நல்ல சாப்பாடு. அதே மாதிரி நல்ல பேச்சுனா என்ன? அது நம்ம காது வழியா போய் நம்ம மனசுலயும் நம்ம மூளையிலயும் ஆயுசு பூரா வந்துருக்கணும், அது பேர் தான் நல்ல பேச்சு. இதத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு. அந்த காலத்துல பிள்ளைங்க எப்படி ஸ்கூல்ல சொல்லிப்பாங்கன்னு தெரியுமா? அவங்களோட வலது கையால தலையை சுத்தி இடதுக்காக தொட சொல்லுவாங்க. அப்படி அந்த புள்ள தொட்டுச்சுன்னா அந்த பிள்ளைக்கு 6 வயசு அர்த்தம். அந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துடுவாங்க, அதுவும் விஜயதசமி அன்னைக்கு இந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துடுவாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைக்கு எப்படா 1.5 வயசு ஆகணும் காத்திருந்து அந்த பிள்ளைய கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல தள்ளிட்டு அப்பா அம்மா ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. இதான் இன்னைக்குள்ள நிலைமையா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் பிள்ளைங்க கிட்ட பேசுறது 3 விஷயம் தான், படிச்சியா, சாப்பிட்டியா, சரி தூங்கு. இவ்வளவுதான் இருக்கிற பேரண்ட்ஸ் பிள்ளைங்க கிட்ட பேசுறாங்க. பிள்ளைங்க கிட்ட நிறைய பேசுங்க, நிறைய பழகுங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப இன்டெலிஜென்ட், அவங்க தரக்கூடிய சின்ன சின்ன ஐடியாஸ் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்கு. அதனால இல்லாதவங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உங்களால்
இப்ப முதல்ல ஒரு சைக்கிள் வாங்கும், சைக்கிளோட கஷ்டமா இருக்குன்னு பைக் வாங்கும், பைக்கோட கஷ்டமா இருக்குன்னு கார் வாங்கும், அதனால தொப்பை வாங்கும். அந்த தொப்பையை குறைக்கிறதுக்காக ஜிம்முக்கு போனா அங்க ஒரு ஓடாத சைக்கிள் நிறுத்தி வச்சுட்டு நம்ம ஓட்ட சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுதா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படிங்கிறது ஒரு மகான போல வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க, மகிழ்ச்சியா வந்தா போதும். பையத்தோல் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தோல் வைக்கப்படும். இதோட அர்த்தம் என்ன? நம்ம எல்லாருமே நிம்மதியா சந்தோஷம் வந்தா வாழணும் ஆசைப்படும். ஆனா அதுக்கு என்ன செய்யறதாவும் எனக்கு தெரியல. அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். ஒருத்தர் கொடுக்கறத இன்னொருத்த தடுக்கூடாது, ஒருத்தர் கொடுக்கறத இன்னொருத்த தடுக்கவே கூடாது. அப்படி தடுத்தா என்ன நடக்கும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது மூன்றும் இல்லாமலே போயிடும். அதனால ஒருத்தர் கொடுக்கறத இன்னொருத்த தடுக்கவே கூடாது. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பையத்தோல் வாழ்வாங்கு வாழ்பவன் வானரையும் தெய்வத்தோல் வைக்கப்படும் அப்படின்னு. இப்படிதான் வெயிட் லிப்டர் இருந்தார். அவரோட வெயிட் 80 கிலோ. அந்த 80 கிலோ வெயிட்ல ஒரு ஆளா இருந்தா ஒரு 80 கிலோ தூக்க முடியும், மீண்டும் போனா ஒரு 100 கிலோ தூக்க முடியும். ஆனா அவரோட விடாமுயற்சியாலையும் நல்ல பயிற்சியாலையும் அவரால் இப்போ 450 கிலோ வெயிட் தூக்க முடியுது. அது காரணம் என்ன? அவரோட விடாமுயற்சியும் நல்ல பயிற்சியும் தான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம். இதைத்தான் நம்ம சொல்றோம், பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தான் நம்ம படிக்கணும். மனசை நம்ம தெளிவா வச்சுக்கோம், எண்ணங்களும் உயர்வா வச்சுக்கோம், தேசப்பற்றோட இருக்கும். அம்மா தான் நம்ம ஏன் தாய் அப்படின்னு சொல்றோம் தெரியும்?